ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பீட்டா ட்ரேடர்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வர வியூவர்ஸ் நம்ம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி நீங்கள் யூடியூப்பில் போய் பீட்டா ட்ரேடர்ஸ் இந்தியா போட்டிங்கன்னா நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் இருக்கும். பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஸோ இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போனீங்கன்னா ஒரு 30 வீடியோஸ் இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பேசிக் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி நமக்கு இதில். சேம் பார்த்தீங்கன்னா வந்து லைவ் ட்ரேடிங் வீடியோஸ் இருக்குது. நம்ம டெய்லி ட்ரேடிங் பண்ணுறது வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நம்மகிட்ட ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இன்ட்ராடே லெவல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அது போக வந்து எந்த மார்க்கெட்டுக்கு வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி சூட் ஆகும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அது போக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் சேர்ந்துக்கலாம். டெய்லி வந்து மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்துட்ருக்கும் உங்களுக்கு அதில். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 15th February. டைம் வந்து 9:50 ஆகுது, 9:50 PM. இன்றைக்கி வந்து நம்ம ஜிங்க் மெகாவில் ட்ரேடிங் பண்ணியிருக்கோம் ஃபிப்ரவரி மந்த் கான்ட்ராக்டில். ஸோ ஜிங்க் ஃபிப்ரவரி ட்ரேடிங் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 16,000 நமக்கு. 4 லாட்ஸ் பை பண்ணி 4 லாட்ஸ் செல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெத்தடில் நம்ம பீட்டா ஸ்ட்ராட்டஜியோட ஃபஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம ட்ரேட் புக் இன்னைக்கு. ஸோ நம்ம என்ட்ரி எடுத்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 188.80 பை பண்ணியிருக்கோம். ஸோ 4 லாட்ஸ் பை பண்ணியிருக்கோம். ஸோ 6:15 இந்த ரேஞ்சிலேருந்து பை பண்ணோம் நம்ம இந்த இடத்துல. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸிட் ஆனது பார்த்தீங்கன்னா வந்து 189.60 வந்து எக்ஸிட் ஆகிருக்கும். ஸோ எக்ஸிட் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல தான். ஸோ 8:17 அந்த ரேஞ்சிலிருந்து எக்ஸிட் ஆகிருக்கும். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங்கே ஒரு நல்ல லெவல் வந்துருக்கு. ஆக்சுவலி நம்ம இங்கேயே பை பண்ண வேண்டியது. ஸோ இந்த இடத்துலேருந்து பை பண்ண வேண்டியது நம்ம. ஆக்சுவலி நான் கரெக்டாக இந்த ப்ரைஸ் போட்டிருந்தேன், நமக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சான்ஸ் எடுத்து கிடைக்கல. அகைன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரை பண்ணது நம்ம. ஸோ இங்கேயும் நமக்கு கிடைக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டு லெவல் என்ட்ரிக்கு நமக்கு கிடைக்கல. அகைன் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி இங்கே தான் கிடச்சி. ஸோ அதனால தான் நம்ம இங்கே பண்ணோம், இங்கே ட்ரேடிங் எடுத்தோம். ஸோ இங்கே ட்ரேடிங் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து திரும்பவும் கொஞ்சம் கீழே போச்சு. அகைன் வந்து கொஞ்சம் மேலே வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வச்சு ட்ரேடிங் முடிய. ஸோ 2 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 16,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நான் 4 லாட்ஸில் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் மினியில் பண்ணுறீங்கன்னா ஒரு 3,000 or 4,000 உங்களுக்கு ப்ராஃபிட் இருந்திருக்கும். ஸோ இங்கே ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் 10,000 வச்சு பண்ணுறீங்கன்னா நீங்கள் அது தகுந்தாப்பில் தான் நீங்கள் வந்து லாட்ஸ் ஈஸி எடுக்கணும். ஸோ ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து எதில் பார்ப்பாங்கன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் நீங்கள் போகிறப்ப வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்க்கணும். நீங்கள் வந்து ட்ரேடிங் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே. சேம் நம்ம இது ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரேடுக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ரேஞ்சு. ஓகே. ஸோ நம்ம இங்கே ட்ரேட் எடுத்தோம் இந்த இடத்துல. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸு. ஸோ நியர்பை நம்ம ஸ்டாப் லாஸ் வந்துச்சு, பார்த்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. ஸோ மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆகிடுச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 190.15 வரைக்கும் இப்போதைக்கு இருக்குது கரண்ட் ப்ரைஸு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 9:51 இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ எவ்வளோக்கு வெயிட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ப்ராஃபிட் அவ்வளோ நல்லா வரும் உங்களுக்கு. இதில் இந்த மெத்தட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரையல் பண்ணக்கூடாது. ஸோ ட்ரையல் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம என்ட்ரி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து பீட்டா ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் வந்து ஃபெயிலர் ஆகுதுன்னா வந்து நம்ம லாஸ் இல்லாமல் வெளியே வரலாம். எப்படி நம்ம வெளியே வரணும்னா வந்து பீட்டா ஸ்ட்ராட்டஜி செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்து நீங்கள் வந்து லாஸ் இல்லாமல் வெளியே வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுற அளவுக்கு இது பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம ஸோ ஆக்சுவலி நம்ம ஆன்லைனில் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். இந்த ஆன்லைன் கிளாஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3 மெத்தட்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து கரண்ட்டாக எந்த ட்ரெண்ட் இருக்கோ ஒரு ட்ரெண்ட் நமக்கு வரும். அந்த ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ் மேட்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ட்ரேட் எடுக்கலாம்.
ஸோ இங்கே ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஃபிக்ஸட் ஸ்டாப் லாஸு, ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரையல் பண்ணக்கூடாது. சப்போஸ் இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் வந்து அது எவ்வளோவாக நமக்கு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கும், சம்டைம்ஸ் 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் வரும். ஸோ நீங்கள் அதுக்கு வெயிட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் ட்ரையலிங் பண்ணக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா வந்து நீங்கள் ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வந்துட்டுருப்பீங்க, அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போகும் சப்போஸ் நீங்கள் க்ரூட் ஆயில் பண்ணுறீங்கன்னா. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணியா கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்னோடய மெத்தட் பொறுத்த வரைக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பீட்டா ஸ்ட்ராட்டஜி செகண்ட் மெத்தடு, ஈவினிங் 5:30 மேலே தான் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மெத்தட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி க்ரூட் ஆயில் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, காப்பர்லேயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு நல்லா. ஸோ அந்த மெத்தட் வந்து நீங்கள் லாஸ் இல்லாமல் பண்ணலாம், ஒரு 95% அக்யூரேசி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அதில் லாஸ் வந்தாலும் உங்களுக்கு மேஜர் லாஸ் எதுவும் வராது. அதே மாதிரி நீங்கள் ஈக்விட்டியில் பண்ணுறீங்கன்னா வந்து 12:30 மேலே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 5:30 மேலே நீங்கள் கம்மாட்டியில் உட்காரிங்கன்னா வந்து உங்களுக்கு என்ட்ரி வந்து எப்போனா கிடைக்கும், மேபி 6:30 கூட ஆகும், மேக்ஸிமம் 7:00 அந்த என்ட்ரி உங்களுக்கு கிடச்சிருக்கும். ட்ரேடிங் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க மேக்ஸிமம் ஒரு 1.5 hours or 2 hours வந்து இங்கே ட்ரேடிங் முடிச்சிடலாம். சம்டைம்ஸ் வந்து 30 minutes ட்ரேடிங் முடிஞ்சிடும். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 minutes ஒரு 20 points வந்துச்சு க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட். நம்ம தேர்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா வந்து கேல்குலேஷன் பேஸ்மெண்ட் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மெத்தட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மார்னிங் பார்த்தீங்கன்னா வந்து 11:30 வந்து பேஸ்மெண்டல் 5 நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவினிங் 6:30 பார்த்தீங்கன்னா வந்து க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மார்க்கெட் சார்ட் பார்க்க தேவையில்லை, வெறும் அந்த லெவல்ஸ் வச்சே பண்ணலாம். ஸோ இது வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா வந்து அவங்களால வந்து மார்க்கெட் ஃபுல் டைமாக பார்க்க முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் வேலைக்கு போகிறவங்க, அதுவும் பார்ட் டைம் ட்ரேடர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் உங்களுக்கு கற்றுக்க விருப்பம் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.